ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், அவ்வளோதான் ஆர்மிலாம் கலைங்க மொத்த கூட்டம் அடிச்சு மோதலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான விஷயம் என்னன்னா, ஆயிஷா வந்து பிக் பாஸ்லேருந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பிக் பாஸ்க்குள்ள மூச்சு திணறல் ப்ராப்ளம் வந்திருக்கான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஒரு டைம் வந்து நிறைய பேருங்க அந்த மாதிரி நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மூச்சு திணறல் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து எப்படிப்பா வந்து சர்வே ஆக முடியுமா, இனி கண்டினியூ பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். என்ன ஆச்சு, செல்லத்தை யார் அடிச்சது, என்ன என்ன யார் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, போன வதிலிருந்தே பார்த்துருப்பீங்க, நேற்று முந்தானத்திலிருந்தே ஃபுல்லாகவே வந்து ஆயிஷாவை தான் எல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி நிறைய ப்ரோமோஸ், அது மட்டும் இல்லாமல் எபிசோட்ஸ்லையுமே அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அசல் கோளாறு, அவர் வந்து என்ன பண்ணார்னா, என்னை வாடா போடான்னு கூப்பிட வேலை வச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேயே அவங்க என்ன பண்ணாங்க, என்னப்பா சக ஹவுஸ்மேட்ஸ், இதில் வந்து தப்பு எதுவும் இல்லையே, நான் வந்து ரொம்ப ஒன்று வந்து நீ ரொம்ப பெரிய பையன், உன்னை போய் வாடா போடான்னு சொல்லி பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, நீ வந்து என்னோட இது தானே இருக்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்டாக பேச தான் வாடா போடான்ற மாதிரி சொன்னேன், நீ அப்படி சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எவிக்ஷன் ஒன்று மாட்டிச்சு பார்த்தீங்களா, ரூமுக்கு வெளியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதில் வந்து இவங்களாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஜனனி அண்ட் ஆயிஷா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனனி டேரெக்டாக போயிட்டு எனக்கு வந்து ஆயிஷா கூட தான் செட் ஆகவே மாட்டேங்குது, எனக்கு வந்து அவங்க பேசுகிற ஸ்லாங் பிடிக்கல, எனக்கும் அவங்களுக்கும் அடிக்கடிக்கு வந்து சண்டை வருமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால நான் ஆயிஷாவை வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது, ஆயிஷா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, என்ன இது, நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லையே, நீ நானும் ஒன்றா தான் இருந்தோம் ஸ்டார்டிங்லேருந்தே, நீங்கள் பாருங்கள் எந்த கிளிப்பு பார்த்தாலும் அவள் தோல் மேலே கை போட்டு நானும் அவளை ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோம், எங்களா இடத்துக்கு ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து அவள் என்னையே வந்து ப்ளேம் பண்ணும்போது எனக்கு எப்படி ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு திணறல் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. எல்லாருமே வந்து ஆயிஷா காம் டவுன் காம் டவுன் எல்லாம் கத்தும் போது, நம்ம நசீம் அது மட்டும் இல்லாமல் ரச்சிதா விஜய் மகேஸ்வரி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் காம் டவுனாக இரு ஆயிஷா அப்படின்னு, அவங்க ரொம்ப ஹைப்ராய் வெடிச்சிட்டாங்க. ஓகே நான் வந்து கொஞ்சம் சைலண்டாக வரேன், தயவு செய்து என்கிட்ட யாரும் பேசாதீங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏமால தான் தப்பு சரிங்களா, நான் பேசல ஸ்லாங் தான் தப்பு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதனால தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு திணறல் ப்ராப்ளமாக வந்திருக்கு, அவங்கள போய் என்ன பண்ண கன்ஃபெக்ஷன் ரூமில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஓகே இவங்களால இனிமேல் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து உள்ளே விட்டுருக்காங்களாம். இது வேணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கூடாதுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், திடீர்னு அழுதாக ரொம்ப அழுடுவேன், ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கேரக்டர் தான் சொல்லிட்டு ஆயிஷா ஃப்ரெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி வீக் டேஸில் மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் கண்டிப்பாக கமல் சார் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆயிஷாக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சுட்டடா கைஸ், பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.